மகாவிஷ்ணுவுடன் மகாசிவராத்திரி பரம்பொருள் ஃபவுண்டேஷன். மகாவிஷ்ணு ஆன்மீக ரகசியங்களை காசியிலிருந்து ஜூம் மொழியை நேரடி ஒளிபரப்பாக தொடர்ந்து 6 மணி நேரம் வழங்க இருக்கிறார். முன்பதிவிற்கு 811080150858 என்ற எண்ணை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும். நம்ம ஸ்மைலி ட்ரிப்ஸ் .com-ல மலேசியா டூர் பேக்கேஜஸ் 30,000-க்கு குரூப் டூர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. எவ்ரி வீக் ஃப்ரைடே குரூப் டிபார்ச்சர் இருக்கு. ஃபிளைட், ஸ்டே, ஃபுட், சைட் சீயிங், ஃபுல் பேக்கேஜ், 100% சேஃப் அண்ட் செக்யூர்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி தராங்க. ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் ஸ்மைலி ட்ரிப்ஸ் .com. இது இந்த ஒரு காரணத்துக்காக தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து கதிரவன் வெளியேறினாரா, அடுத்த மாசம் அவருக்கு கல்யாணமா அப்படிங்கிற மாதிரி பல டாக்ஸ் தான் இப்ப சோசியல் மீடியா பக்கம் வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. அதை பத்தி கூடுதலா தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க. பிக் பாஸ் வீட்டுல இருந்து 100வது நாள் பண மூட்டை, அதாவது 3 லாக்ஸ் எடுத்துக்கிட்டு கதிர் சீக்கிரமா வெளியேறிட்டாருல. பல பேரும் நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிருந்திருக்கலாமே, 5 லாக்ஸோ இல்ல 10 லாக்ஸோ எடுத்து வெளியேறி இருக்கலாமே, ஏன் கதிர் நீங்க இவ்வளவு அவசரப்பட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கன்சர்னா சில மெசேஜஸ் அஸ் அ ஃபேனா சில மெசேஜஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற சில கண்டஸ்டன்ட்ஸ் பாத்தீங்கன்னா, கதிர்க்கு வெளியேறிந்து எலிமினேட் ஆகி போன கண்டஸ்டன்ட் உள்ள வந்து சில விஷயங்களை ஷேர் பண்ண உடனே மைண்ட் அவருக்கு பயங்கரமா டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. ஸோ ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியேறணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாரு போல. ஸோ இது ஒரு சாக்கா வச்சுதான் அவர் வெளியேறியிருக்காரு அப்படின்னும் உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு ஹேண்ட்ஸம் ஹங்க், அதுக்கப்புறமா ஒரு கியூட்டஸ்டான கண்டஸ்டன்ட் அண்ட் விஜய் கதிருக்கு ஏற்கனவே நிறைய கேர்ள் ஃபேன்ஸ் இருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ள அவர் வந்ததுக்கு அப்புறமா எக்கச்சக்க கேர்ள் ஃபேன்ஸ் மாறிட்டாங்க. சிவனுக்கு கதிரவன் மேல லைட்டா ஒரு க்ரஷ் இருந்துச்சு. ஆனா ஃப்ரீஸ் டாஸ்க் அப்போ கதிரவனோட வீட்டுல இருந்த அப்பா அம்மா ஒரு பக்கம் வந்திருந்தாலும், அவர் நீண்ட நாள் காதலியான ஸ்னேஹா அந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே பயங்கரமா இமோஷனல் ஆகி அவங்களை கட்டி பிடிச்சு அழகா கிஸ் எல்லாமே கொடுத்திருந்தாங்க. அந்த தருணத்தை பார்த்ததுக்கு அப்புறமா சில ஃபேன்ஸ்க்குமே ஹார்ட் ப்ரோக்கனா இருந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ள இருந்த சிவனுக்கு பயங்கர ஹார்ட் பிரேக்கிங்கா இருந்துச்சு. இந்த விஷயத்தை பத்தி முன்னாடியே கதிர சொல்லிருக்கலாமே அப்படின்னு இப்ப ரீசெண்டா உள்ள வந்த குயின்ஸியுமே சொல்லியிருந்தாங்க. ஏய் கேடி கதிர், உனக்கு ஒரு லவர் இருக்குன்ற விஷயத்தை இதுவரைக்குமே சொல்லலையே, பாவம் அந்த புள்ள மனசு, அதாவது சிவனோட மனச நீ ஏங்க வச்சுட்டியே, அட்லீஸ்ட் அவகிட்டியாச்சும் நீ சீக்கிரட்டா இந்த விஷயத்தை பத்தி ஓப்பன் பண்ணிருந்திருக்கலாம், எதுக்கு இந்த மாதிரி பண்ண அப்படின்னு குயின்ஸி ஷேர் பண்ணதும் அண்ட் ஷெரீனாவோட ரியாக்ஷன் இதெல்லாமே பார்த்துதான் இந்த வீட்டுல இருந்தது போதும் நான் சாமி, இவங்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்க முடியல, ஏதாச்சும் ஒரு சாக்கா வச்சு இந்த வீட்டுல இருந்து வெளியேறணும் அப்படின்னு அவர் முன்னாடியே நினைச்சிருந்திருப்பாரு. அதே மாதிரி நடந்துருச்சு. அதாவது கதிரனோட தரப்புல இருந்து வீட்டுக்குள்ளேயே ஒரு விஷயத்த ஷேர் பண்ணி ஒரு தங்க காப்பு கதிரவனுக்காக கிஃப்ட் பண்ணிருந்தாங்கல்ல ஸ்னேஹா. சோ இதன் காரணமா அவங்க ரெண்டு பேரோட வீட்டுல சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கறதுனால இப்போ கதிர் வெளியே வந்ததுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேருக்கும் வர February 21st அப்போ கல்யாணமாக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்கும்போது 21st அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாருல்ல குயின்ஸு கிட்ட. ஸோ இவங்களோட மேரேஜ் டேட்டா தான் இருக்குமோ, அதை தான் ரொம்ப சீக்ரெட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி கதிர் வெளியே வந்ததுக்கு அப்புறமா வெல்கமிங் வீடியோ எதுவுமே ஷேர் பண்ணலை, அது எல்லாமே ரொம்ப ப்ரைவேட்டாக வச்சிருந்திருக்காங்க. ஏன்னா கதிர் தனக்கு ஓட் பண்ண ஃபேன்ஸ்க்கு மட்டும் தேங்க் பண்ணியிருந்தாரு, மற்ற எந்த வீடியோவுமே ஷேர் பண்ணலை. அதாவது கதிர்காக ஸ்னேஹா கதிர் வீட்டுக்கு வரும்போது ரொம்ப சர்ப்ரைஸாக கேக் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி ரொம்ப ப்ரைவேட்டாக ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த செலிப்ரேஷன் வீடியோவில் ஸ்னேஹாவாக இருக்கட்டும், கதிரோட அம்மா அப்பா அண்ட் அவரோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இருக்கிறத பார்க்க முடியுது. இது வந்து ரொம்ப ப்ரைவேட்டாக நடத்திருக்காங்க. அண்ட் இப்போ கப்பல் கோலா ஒரே கலரில் இருக்கிற டிஷர்ட்ஸ் வேற வியர் பண்ணியிருந்தாங்க. கதிர்க்கு நிறைய மூவி ஆஃபர்ஸும் வந்திருக்கான். ஆனால் என்ன நடந்தாலுமே சரி, கதிரோட கல்யாணத்துக்கு அப்புறமா எல்லாமே வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அடுத்த மாதம் கதிர்க்கும் ஸ்னேஹாக்கும் கல்யாணமாக போகுது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றி கூடுதலாக அவருடைய தரப்பிலிருந்து ஷேர் பண்ணுற வரைக்கும் நம்ம எல்லாருமே பொறுத்திருந்து பார்ப்போம். வீட்டுக்குள்ள கடைசி வரைக்குமே எந்த ஒரு விஷயத்துலையுமே ஆர்குமெண்ட் பண்ணாமல் சைலண்டாக இருந்தே 100 நாள் கடந்த ஒரே பர்சன் கதிராக தான் இருக்க முடியும். ஸோ இதை பற்றி எங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா டெல்ஸோட இணைஞ்சிருங்க. அக்டோபர் 8 நீல கலர் கதவு திறந்துச்சு, நீல கலர் கதவு திறந்துச்சு, 74 கிலோ உள்ள ஊரு ஊருக வந்துச்சு, உள்ள ஊரு ஊருக வந்துச்சு, ஜாலியா நாள் போனுச்சு, சமயாட்டம் போனுச்சு,
21 பேரு போராட்டம் போடுறோம் பாரு, 21 பேரு போராட்டம் போடுறோம் பாரு. எடிக்கேன்னு புலம்பி புலம்பி ஊரு எல்லாம் கெட்ட பேரு, எடிக்கேன்னு புலம்பி புலம்பி ஊரு எல்லாம் கெட்ட பேரு. நல்லது பண்ணுனே நிறைய பாடுனே, அழுது தள்ளுனே பாசத்தை கொட்டுனே, இருந்தாலும் அதை பார்க்க மறுத்துச்சே இந்த உலகம், அதை பார்க்க அட மறுத்துச்சே. நல்ல நண்பர் உள்ள இருந்தான், நல்ல நண்பன் உள்ள இருந்தான், அப்போ அப்போ சண்டை போட்டான், அப்போ அப்போ சண்டை போட்டான். எதுவுமே பொருண்படுத்தாம மன்னிப்பும் கேட்டு போனான், எதுவும் பொருண்படுத்தாம மன்னிப்பும் கேட்டு போனான். டாஸ்க்குன்னு பேரில் சண்டை போடுவோம், தே தண்ணி குடிச்சுக்கிட்டு நல்லா சிரிப்போம். டாஸ்க்குன்னு பேரில் சண்டை போடுவோம், தேத்தனி குடிச்சுக்கிட்டு ஜாலியா இருப்போம். 61 கிலோக்கு வந்து வித்துச்சு கிட்னி, 61 கிலோக்கு வந்து விட்டுச்சு கிட்னி. இருந்தாலும் விளையாண்டு ஜாலியா தான் இருந்தண்டி, இருந்தாலும் விளையாண்டு ஜாலியா தான் இருந்தண்டி. 98 வீட்டுக்குள்ள போட்டேன் பாரு, 98 வீட்டுக்குள்ள போட்டேன் பாரு. இலங்கை தமிழன்னு பெருமையா தான் சொன்னேன் பாரு, இலங்கை தமிழன்னு பெருமையா தான் சொன்னேன் பாரு. போகட்டும் போகட்டும் இதுதான் பிபி, அட போகட்டும் போகட்டும் இதுதான் பிபி. ஊர் கிளவின் பேரு வந்தா கூட எனக்கு கவலை இல்லை, ஊர் கிளவின் பேரு வந்தா எனக்கு இங்க கவலை இல்லை. அதை கூட பாட்டா மாத்தி பாடுவேன் நீயும் பாரு, அதை கூட பாட்டா மாத்தி பாடுவேன் நீயும் பாரு. ஊர் கிளவி ஊர் ஊர் கிளவி ஊர் கிளவி ஊர் ஊர் கிளவி ஊர் கிளவி ஊர் ஊர் கிளவி வந்துட்டேன் பாருடா இப்ப ஊர் கிளவி போதுமா? சூப்பர் ப்ரோ, ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சூப்பர் இல்லை ப்ரோ. என்னுடைய ரத்தம் இல்லையா, என்னுடைய மகன், நான் அவரை பார்த்து 2.5 வருஷம் ஆச்சு. அவரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், பட் அவ்வளோ தூரம் அவர் அங்கேருந்து வர்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். நான் அவருக்கு சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், உனக்கு இப்போ இருக்கிறது தாய் மட்டும்தான் உன்னுடைய பக்கபலமாக இருக்குது. அந்த அம்மாவை என்றைக்குமே நீ மறக்காது, அந்த அம்மா என்றைக்குமே நீ கீழப்படாது. அது நான் பண்ணியிருக்கேன் அந்த தப்பை, ஆனால் நீ பண்ணக்கூடாது. என்றைக்குமே முதல் இடம் உனக்கு அம்மா தான், அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். மற்றபடி அவர் பெரியால வளர்ந்து வரும்பொழுது அவருடைய சொந்த டிசிஷன்ஸ் அவர் எடுக்கணும், அவருடைய வாழ்க்கையை நோக்கி அவர் போகணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அப்பாவை என்னைக்காச்சும் அவனுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா வந்து பார்க்கலாம், அது வரைக்கும் நான் அவரை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அண்ட் இப்போது நீங்கள் வந்து நிறைய இடத்துல வெளியே வந்து உள்ளே ஹவுஸ்லேயும் பேசியிருக்கீங்க, வெளியும் சொல்லியிருக்கிறது என்னன்னா என்னோட டேலண்ட்டுக்கான ரெக்கக்னிஷன் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு, பட் அதுக்காக தான் வந்து உள்ளே போயிருந்தீங்க. பட் இன்னும் நிறைய ரேப் பண்ணியிருக்கலாமோ, ஏன்னா நீங்கள் ரேப் பண்ணீங்க, பட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நான் இன்டர்வியூல வந்து பேசும்போது அவர் இன்னும் நிறைய ரேப் பண்ணுவார்னு எதிர்பார்த்தோம், பட் ரேப் வந்து கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, எதனால அந்த காரணம்? உள்ளே போனது ரேப் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, டாஸ்க் விளையாடுறதுக்கு, அந்த நம்மளுடைய கேரக்டர் வந்து வெளிப்படுத்துறதுக்கு. அதே சமயம் நம்ம வெளி உலகத்தில் எப்படி இருக்கணுமோ அது வெளி உள்ளேயும் ப்ரொஜெக்ட் ஆகணும் அப்படின்னு. ஸோ ரேப்புங்கிறது அடிக்கடி என்னது சொல்லுவாங்க இல்லையா, அமிர்தமும் விஷமாகும் அதிகமானாலும் சொல்லுவாங்க, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் அந்த மாதிரி ஆகிரும்னு எனக்கு ஒரு தயக்கம் இருந்தது. பாடிக்கிட்டே ரேப் பண்ணிட்டு இருந்தால் அந்த இடத்துல வந்து நான் ஒரு ஏதோ ஒரு விஷயத்த பதிவு பண்ணுறேன்னு ஒரு பேர் வரும். நான் எனக்கு நிறைய இடத்துல ஃப்ரீ ஸ்டைலாக எல்லாரை பற்றியும் ஓப்பனாக நான் பாடியிருக்கிறேன், எந்த விதமான லிரிக்ஸும் இல்லாமல். கமல் சார் முன்னாடி என்னுடைய ரேப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்கேன், அது ஒரு பெரிய ஒரு வைரலாக போணுச்சுன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் வந்து நிறைய இடத்துல வந்து எனக்கு பாடக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கல டாஸ்க்னால். பட் ஃபைனலாக நான் வெளியே வரும்பொழுது கமல் சார் இந்த கேப் எனக்கு கொடுத்தாரு, இந்த முடி எடுத்தது அதுக்கெல்லாம் கொடுத்துட்டு, பிக் பாஸில் அவர் கொடுத்த முதல் கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து என்னை பாடம் வச்சு என்னை மரியாதை பண்ணி அனுப்புனார், அதுவே என்னுடைய வெற்றிக்கு ஒரு அடையாளம் நான் பார்க்குறேன். மகாவிஷ்ணுவுடன் மகாசிவராத்திரி பரம்பரல் ஃபவுண்டேஷன் மகாவிஷ்ணு ஆன்மீக ரகசியங்களை காசியிலிருந்து ஜூம் மொழியை நேரடி ஒளிபரப்பாக தொடர்ந்து 6 மணி நேரம் வழங்க இருக்கிறார். முன்பதிவிற்கு 8110508150 என்ற எண்ணை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும். நம்ம ஸ்மைலி ட்ரிப்ஸ் .com-ல மலேசியா டூர் பேக்கேஜஸ் 30,000 குரூப் டூர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. எவ்ரி வீக் ஃப்ரைடே குரூப் டிபார்ச்சர் இருக்கு, ஃபிளைட் ஸ்டே ஃபுட் சைட் சீயிங் ஃபுல் பேக்கேஜ் 100% சேஃப் அண்ட் செக்யூர்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி தராங்க. ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் smileytrips.com.